ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாஸ் பட் ஃபார்ம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷாஸ் பர்ட்ஸ் ஃபார்ம். காய்ஸ், இந்த வாரத்துடைய அப்டேட்டை சரி நம்ம பார்ப்போம். இந்த வாரத்துடைய அப்டேட்னு சொல்கிற ஒரு 2-3 வாரம் நம்ம வீடியோ போடல. ஸோ அதோடைய மொத்த அப்டேட்டையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து ஓரளவுக்கு பெருசாகிடுச்சுங்க, ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போ இந்த சிக்கு, இந்த ஃபஸ்ட்டு சிக்கு நம்மளுடைய பெரிய பேரில் வச்சது, ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம். இவ்வளோ சின்னதாக இருக்கும்னு அது ரொம்ப பெருசாகிடுச்சு இப்போ. ஸோ இதை 25 டேஸ்லேயே நான் ஆக்சுவலி ஃபீடிங்க்கு எடுத்துருக்கணும், பட் ஆனால் அது எடுக்க முடியல. பிகாஸ் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்லாம் நான் ஆர்டர் போது அது பெரிய சம்பவமாகிடுச்சு. நான் சொல்கிறேன் போக போக இந்த வீடியோலேயே சொல்லலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய செகண்ட் பேர் இதுங்க பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு நல்லா சிக்ஸை வளர்க்கக்கூடிய பேர். இதெல்லாம் பயங்கரமாக வந்து வளர்க்கும். ஆனால் பார்த்தோன்னா இதில் என்ன பிரச்சனைன்னு தெரில, இது ஃபீமேல் மட்டும் மேலுடைய அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் பெக் பண்ணுது. நானும் வந்து கால்சியம்ஸ்க்காக இல்லைனோ வச்சு பார்க்குறேன், பட் இருந்தாலுமே அது வந்து இது மாதிரி தான் பண்ணுது. ஸோ இந்த சிக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாகிடுச்சு, இப்போ ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுக்கணும். அதான் நான் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்மில் ஆர்டர் போட்டு, பட் ஆனால் அது கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீட்டில் காய்ச்சிருப்பேன் 2 சிக்கு, பட் ஆனால் இதில் 3 சிக்கு ஆக்சுவலி பொறிஞ்சிருந்துச்சு. 3 சிக்கும் பொறிஞ்சிருச்சு, 3 எக்ஸு வச்சுச்சு, பட் ஆனால் அந்த 3 எக்ஸ்லேயுமே சிக்கு பொறிச்சு கடைசி அந்த 3 சிக்கையும் காப்பாற்றிடுச்சு. ஸோ மஷாலா பரவாயில்ல, இந்த வாட்டி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு இந்த பேர். அண்ட் மொத்தமாக இப்போ நம்மள்கிட்ட ஒரு 5 சிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு சிக்கையும் நம்ம வந்து ஹேண்ட் ஃபீடிங் எடுக்கிறத பார்க்கலாம். அண்ட் காய்ஸ், நம்ம ஃபைனலாக நான் ஆர்டர் போட்டேன், டயோ ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்மில் வந்துருச்சு. அண்டு இதோடைய அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி அது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நான் ஆக்சுவலி 20 டேஸ்லேயே வந்து நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போய் கடைசியில் அவங்க ஆர்டரே வந்து ப்ராசஸ் பண்ணலை, பட் ஆனால் நான் பே பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன், பட் ஆனால் அவங்க எதுவுமே ஆர்டர் ப்ராசஸ் பண்ணலை. சிக்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சுன்னு. ஸோ ஹேண்ட் ஃபீடிங் எடுக்கிறது இவ்வளோ பெருசாக எடுக்கவே கூடாது, ரொம்ப பெருசாகிடுச்சு சிக்கு. ஸோ நான் பண்ண மிஸ்டேக் பண்ணாதீங்க. இதுக்கு கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஃபீடிங் வந்து எடுக்கிறது பிரச்சனையாக தான் இன்னும் வரைக்கும் இருக்குது. அண்டு ஃபார்முலா இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி அவங்க வந்து அது ஆர்டர் எடுக்காமல் நான் கடைசியில் பார்சலே ரிசீவ் ஆகலை, ஏன் இன்னும் வரலன்னு சொல்லி நான் கேட்கும்போது தான் அவங்க எனக்கு அன்னைக்கு தான் எனக்கு ப்ரிண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க இன்வாய்ஸே. இப்போ தான் ஆர்டர் எடுக்கிறாங்க போல், இதுக்கு முன்னாடி எடுக்கவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன், இந்த மாதிரி சிக்கு ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி. கடைசியில் என்ன பண்ண முடியும், வந்துச்சு. அதுக்கப்புறம் அது நான் அதுக்கப்புறம் அவங்க ப்ளேஸ் பண்ணி ஒரு நாள் கழித்து தான் வந்துச்சு சென்னையிலேருந்து. இப்போ இந்த அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த வாட்டி வந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்குது. அது ஏன்னாக்கா பேக்கேஜிங்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பயங்கரமாக வந்து பேக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க எப்பயுமே. நல்லாயிருக்கு பேக்கேஜிங்லாம், நல்லா சேஃபாக அனுப்புகிறாங்க. மேலே ஒரு 8 பாக்ஸு, உள்ளார ஒரு பைப் போட்டு அதுக்குள்ளே தான் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பேக்கிங்லாம் நல்லாயிருக்கு, பட் ஆனால் இவங்க இது பண்ண இது தான் வந்து டிலே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நான் பேலாம் பண்ணக்கப்புறமேட்டு வரும் நினச்சிட்டு உட்காந்துதான் கடைசியில் வரல. அதுக்கு போய் கேட்க போய் தான் அப்போ தான் மறுபடியும் என்னுடைய ஆர்டரே பார்த்து இது பண்ணுறாங்க, அந்தளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க. அதனால தான் அந்த சிக்கு அவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி வந்த ஃபார்முலாவில் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் வந்து லம்ஸ் க்ரியேட் ஆகுது அதிகமாக. இதை நான் வந்து ஃபார்முலா கலக்கும் போது ரொம்ப அதிகமாக லம்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ நான் இதை கலக்கி காமிக்கிற பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபார்முலா வந்து கலக்கிட்டேன், இதுக்கு ஃபீட் பண்ண போகிறேன் இந்த பேர்டுக்கு. நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஃபீடிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் நான் கொடுப்பேன், அப்போ தான் அதுங்க வந்து ஈஸியாக உள்ளே வாங்குவேன். தண்ணியாக இருக்க போய் லைட்டாக வார்மாக கொடுக்கும்போது தான் அதுங்க எடுக்குங்க நல்லா ஃபீடை. ஸோ அதனால் செக் பண்ணிக்கணும் எப்படி இருக்குது சூடு. சூடெலாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நான் சுட்டு வரல வச்சு தான் செக் பண்ணுவேன் லெஃப்ட் ஹேண்டில், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நல்லா வந்து அதோடைய டெம்பரேச்சர்லாம் நமக்கு தெரியும். ஸோ டெம்பரேச்சர் அது இப்படி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து நான் இந்த மாதிரி சூடு பண்ணி வச்சுருக்க வாட்டரில் அதோடைய டெம்பரேச்சர் இந்த பவுலில் இருக்கிற வாட்டருடைய டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நேரம் வந்து இது செஞ்சு வச்சுருப்பேன். ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 37 டிகிரியில் இருக்கும்போது எடுத்து அதுக்கு ஃபீட் பண்ணுவேன் பேர்டுக்கு. பார்த்துங்க ரொம்ப வந்து ஃபீடு எடுக்க மாட்டேங்குது, பெரிய சிக்கு ஆக்சுவலி, இது ரொம்ப பெருசாகிடுச்சு. பட் இருந்தால் பேரண்ட்ஸ்டே விட்டுடலாம் தான் நினச்சேன், பட் பரவாயில்ல நம்ம செக் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பண்ணி கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த சிக்கை ரெடி பண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதுவே செல்ஃபி டிங்க்கு வந்துருச்சு. ஸோ நல்லது தான். ஃபார்முலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகுது, பட் ஆனால் அதில் லம்ஸ் ரொம்ப க்ரியேட் ஆகுது. இப்போ என்ன ஆட் பண்ணாங்கன்னு தெரில, நிறையா மல்டிவிட்டமின்ஸ் எதுவும் ஆட் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லே வந்து வேறு மாதிரி இருக்குது டயோடது.
இந்த மாதிரி ஸ்மெல் இருக்காது முன்னாடிலாம். இப்போ ஏதோ டயரில் டயோவில் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபார்முலா. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ஸ்மெல் இருக்குது அதில், சம்திங் மல்டி வைட்டமின் அது மாதிரி. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ரெண்டாவது சிக்கு. அதாவது அந்த பேரண்ட் அந்த வெர்டிக்கல் பாக்ஸில் வச்சுருந்த இதோட சிக்கு. பார்த்திங்கன்னா நான் பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன், மேலே இருக்க அந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த பாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன், மொத்தம் ரெண்டு சிக்கை எடுத்தாச்சு. இப்போ இதில் தான் நமக்கு வந்து மூணு சிக்கு இருக்குது, அதோடைய க்ரோத்தையும் பார்க்கலாம். நான் கரெக்டாக ரெண்டு நாள் கழித்து இந்த வெர்டிக்கல் பாக்ஸில் இருக்க சிக்கு எடுத்தேன். பாருங்கள் க்ரோத்தை பாருங்கள், நல்லா வந்து க்ரோத் ஆகிடுது. தான் 22 டேஸ்லேயே நான் வந்து 23 டேஸ்லேயே வந்து ஃபீடிங் எடுத்தேன். 25 டேஸ்லேயே எடுங்க அதுதான் நல்லது. பட் ஆனால் நான் வந்து 25 டேஸ்லேயோ நம்ம தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு பெரிய சிக்கை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அப்படி தான் எடுத்தேன். ஸோ அந்த மேலே இருக்கிற சிக்கை எடுத்து ரெண்டு நாளுக்கு அப்புறமேட்டு இந்த சிக்கை எடுத்தேன். ஸோ இப்படியே ரெண்டு நாள் சொல்லி நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு தான் எடுத்தேன் எல்லா சிக்கையுமே. 25 டேஸில் 22 டேஸில் அது மாதிரி எடுத்தேன். ஸோ அதனாலேயே நல்லா வந்து அப்போ தான் நம்ம வந்து நல்லா வந்து நம்மளுடைய ஃபார்முலாலாம் செரிக்கும், அந்த அளவுக்கு அது வளர்ந்துடும். அந்த அளவுக்கு அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் நம்ம அதுக்கும் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் இருக்கும், நம்மளுடைய ஃபார்முலா கொடுக்கும்போது தாங்கி அதை செரித்து பெருசாகிறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சிக்கை நம்ம நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ஃபீடிங் பண்ண போகிறோம். இப்போ மொத்தமாக மூணு சிக்கு நம்மள்ட்ட ஹேண்ட் ஃபீடிங் இருக்குது இந்த சிக்கோட சேர்த்து. அடுத்து வர ரெண்டு சிக்கை நம்ம அதில் இந்த வீடியோலேயே நான் ஆக்சுவலி காட்டுறேன், அதையும் பாருங்கள். பயங்கர குவாலிட்டியாக ரைஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சுங்க இந்த பேரண்ட்ஸு. ஸோ மீன்வாயில் நம்மளுடைய ஃப்ரீ ப்ளேட் கிளேஜில் இருக்கிற நம்ம ஒயிட்டு அல்பினோ, இது வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி நான் வந்து வளர்த்துட்டு நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருப்பேன். நல்லா அடல்ட் மேல் இது பயங்கர ஆக்டிவாக இருக்கும், சூப்பரான பேர்டு, நல்ல சைஸில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஸ் நான் வந்து கீழே இருக்கிற பேர்ட்ஸ் நான் கொண்டு வந்து இங்கே மேலே வச்சுருக்கேன். இது எதனால சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரூமில் ஏசி போடுவேன், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இதாகும், அதனால் கொஞ்சம் மாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்கேன். இன்னொரு சிக்கு, அதாவது ஃபஸ்ட்டு நான் எடுத்தல பெரிய சிக்கு ஹண்ட்ரட், அதுதான் அது இங்கே நிற்கிற சிக்கு கீரை சலதா. அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதில் பேரண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க பேரண்ட்டு. இப்போ இதில் ரெண்டு சிக்கு இருக்கா, இந்த ரெண்டு சிக்கில் ஒரு சிக்கு இப்போ எடுக்கணும் ஹேண்ட் ஃபீடிங்க்கு. அதாவது ரெண்டாவது சிக்கை எடுத்துட்டேன், ரெண்டாவது சிக்கை எடுத்துட்டு மூணாவது சிக்கு இந்த சிக்கை ஹேண்ட் ஃபீடிங் எடுக்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ரெண்டு நாள் கேப் விட்டு கரெக்டாக தான் எடுத்தேன். ஸோ அதனால் நமக்கு ஃபீடிங் சிக்ஸும் கரெக்டாக பெருசாக இருந்துச்சு, அதனால் கரெக்டான முறையில் நம்ம ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி அதை ரைஸ் பண்ணுறோம், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம மூணாவது சிக்கை எடுத்துடலாம், ரெண்டாவது சிக்கை எடுத்தாச்சு, இப்போ மூணாவது சிக்கை எடுத்துகிறா, மொத்தம் அஞ்சு சிக்கு நம்மளுக்கு இப்போ ஹேண்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு நம்ம அந்த சிக்கை ஃபஸ்ட்டு எடுத்த பெரிய சிக்கை வந்து இதில் போட்டு வச்சுருக்கோம் அந்த ஃப்ரீ ஃப்ளைட்டில், பிகாஸ் அது மற்ற பேர்ட்ஸை பார்த்து எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க அதுக்காக. அண்டு நம்மள்ட்ட இருந்த ஒரு ஏற்கனவே வந்த ஒரு ஹேண்ட் ஃபீடிங் பேர்டு ஒன்று இருந்துச்சு, நம்ம லாஸ்ட் டைம் கூட போட்டிருப்போம் சேல்ஸுக்கு இருக்கீங்க, அதுவும் அப்படியே தான் இருக்குது. அந்த பேர்டை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பேர்டு வச்சுருக்கேன். அண்ட் இதுங்க பார்த்திங்கன்னா இதுக்கு தான் அந்த மூணு சிக்கை பொறிச்சு, மூணு முட்டை வச்சு மூணு சிக்கையும் பொறிச்சு வித்த பேரண்ட்டு மஷாலா, ரொம்ப ரொம்ப அழகான பேரண்ட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மூணாவது சிக்கையும் நம்ம ஹேண்ட் ஃபீடிங்க்கு எடுத்துடலாம். மொத்தம் மூணு சிக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரைஸ் பண்ணி எடுத்துருந்துச்சு, நம்மள்ட்ட ரொம்ப சீருங்க எல்லா சிக்குமே. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ் தான் ஹேண்ட் ஃபீடிங்க்கு, இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் நம்ம, இந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் சிக்ஸும் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் காமிச்ச மாதிரி பெரிய சிக்காக எடுத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஃபீடிங் வாங்காது, அது பிரச்சனையாகும் நிறையா. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்தால் தான் ஹேண்ட் ஃபீடிங்க்கு பழகும். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும், கரெக்டாக இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து 23-25 டேஸில் எடுங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஃபார்முலாவை செரிக்கிற அளவுக்கு அதுக்கு இது இருக்கும். அண்டு பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக ரைஸ் பண்ணி கொடுக்குது, மூணு சிக்குமே வந்து நல்ல சைஸ்லேயும் நல்ல ஹெல்த்லேயும் வந்து நமக்கு ரைஸ் பண்ணி கொடுத்த பேரண்ட் தான் அது, நல்லா ஃபீட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதான் கைஸ், இப்போ பார்த்தா இந்த மொத்த சிக்கையுமே நம்ம ஹேண்ட் ஃபீடிங் எடுக்க அஞ்சு சிக்கையுமே. ஸோ இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் எல்லா சிக்கையும் சேர்த்து வச்சு காட்டுறேன் உங்களுக்கு கடைசியாக பாருங்கள். இந்த சிக்கை நம்ம இப்போ எடுத்துகிட்டு ஹேண்ட் ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மொமா வந்து நம்ம இப்போது ஃபைவ் சிக்ஸோட ப்ளஸ் ஒன்று அந்த பெரிய சிக்கு ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன். பெரிய சிக்கு வந்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி ஏற்கனவே செல்ஃப் ஃபீடிங் ஆன சிக்கு, அது வந்து அது கூட சேர்த்து விட்டுருக்கேன் எல்லாத்தையும். எல்லாமே நல்ல விதத்தில் இதாக ரைஸ் ஆகிட்டுருக்குது இப்போதைக்கு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃபார்முலாவில் வந்து கன்சிஸ்டன்சி சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் வளர வளர, அதெல்லாம் நான் பார்த்து கரெக்டாக கொடுக்கேன். ஸோ
அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னும் என்னென்ன நடக்குது இந்த மொத்த செக்ஸையும் ரைஸ் பண்ணி எடுக்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவாக போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.